பலகாலம் மனச்சிறையிலிருந்த துன்பத்திலிருந்து நிரந்தரமாக விடுபட்டு வாழ்வாங்கு வாழ்வது எப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரியா? குடும்பத்தெல்லாம் விட்டு, தொழிலெல்லாம் விட்டுட்டு, வீட்டையும் விட்டு, நாட்டையும் விட்டு எங்கேயாவது போய் காட்டில் தனியாக சாமியார் போல் இருக்க வேண்டுமா அப்படின்னு நம்ம ஒருபோதும் சொல்லித்தரல. துறவு என்பது புற பொருளையோ குடும்பத்தையோ உறவுகளையோ துறப்பது துறவே அல்ல. நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்கங்க. துறவு அப்படின்னா என்னுடைய உடைமைகளை துரத்தல், எனது உறவுகளை துரத்தல், எனது பொருட்களை துரத்தல் துறவு அல்ல. அப்போ என்ன தான்பா துறவு? அடுத்த கேள்வி கேட்கணும்ல. அந்த உறவுகள் மீது, என் தொழிலின் மீது நான் ஏதோ மேலே சரவணன் ஒரு பிற்றி பிடிச்சிட்டு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குல்ல உள்ளுக்குள்ள, இது என்னது என்னுடையதுன்னு ஒரு அட்டாச்மெண்ட் பிடிச்சிட்டு இருக்குல்ல, அந்த அட்டாச்மெண்ட்லேருந்து டிட்டாச்மெண்ட் ஆகிறது தான் நம்மளுடைய இந்த வெளிப்புற கம்ஃபோர்ட்னஸுக்கு அப்புறம் நாம் கற்றுக்க வந்திருக்கிறது அதுக்கு மட்டும்தான். உள்ள இவ்வளோ காலம் வந்து நம்ம வந்து வெளியெல்லாம் திறந்து பார்த்துட்டோம், இதை திறந்தா சரியாக போயிடும், அதை விட்டுட்டா சொல்லணும், துறவு நிலை அடைஞ்சும் கூட உள்ளே என்ன ஆகலை, ஒன்றும் மாறல. என்ன சொல்கிறாரு? வெளியே எல்லாமே உனக்கு இருக்கிறது உதவிக்கு. நீ துறக்க வேண்டிய துறவு உறவுகளையும் குடும்பத்தையும் என்னன்னு மற்றதையும் அல்ல. மனோரீதியாக அவற்றின் மீது நாம் வைத்திருக்கும் பந்தங்களை துறப்பதே உண்மையான துறவு. புரிஞ்சுங்களா? அங்கே டிட்டாச் ஆகிட்டீங்கன்னா வெளியே உங்களை என்னமே என்ன செய்யாது. முதல்ல என்ன நான் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டேன்னா அப்போ தான் மற்றவங்களை என்னால் டீல் பண்ணவே. முதல்ல என்ன நான் சால்வ் பண்ணிக்கணும், எனக்கு என்ன பண்ணிக்கிட்டால் நான் சால்வாக இருக்கும், எனக்கு என்ன நான் என்ன நான் கரெக்டாக இருக்கிறேங்கிறத நான் முதல்ல டிக்ளேர் பண்ணிக்கிட்டா தான் மற்றவங்களை என்னால் என்ன பண்ண முடியும், டீல் பண்ண முடியும், ஹெல்ப் பண்ண முடியும். அது வந்து உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தாய் தந்தர் யாராக இருந்தாலும், முதலில் எனக்குள்ளே நடக்கிற எனக்கு நானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்ல, தெரியுமில்ல நமக்குள்ள நம்ம சண்டை போடுறோமா இல்லையா, இப்படி என்ன வருது, இப்படி உணர்வு வருது, சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது, சொல்கிறதுக்கே நல்லா இல்லை, இருக்குல்ல கஷ்டப்படுறோம்ல, இது வெளியே கூட சொல்ல முடியலப்பா, அவ்வளோ மோசமாக இருக்குது, இருக்குது இல்லை. இப்போ இதிலெல்லாம் நான் இருந்து விடுபட்டால் தான் முதலில் நான் என்னை ஏற்றுக்கொள்வது எப்படி, புரியுதுங்களா? நான் என்னை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாதான் மற்றவங்களை நீங்கள் என்ன பண்ண முடியும், அக்செப்டே பண்ண முடியும். சத்தம் வரல, கொஞ்சம் சவுண்டாக வரணும்ல, அப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா?